வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன். வித்தியாசமான ஒரு ஜோதிட முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம். நிறையா அன்பர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, நிறையா அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறையா அன்பர்கள் இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் இருக்காருன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. புதிதாக என்னுடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள், நிறைய வீடியோஸ் பரிகாரம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லியிருக்கேன், அது பாருங்கள். அதே மாதிரி எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, குறைஞ்சது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 or 3 days ஆகும். நானே உங்களை தொலைபேசியில் அழைச்சி, ஏன்னா நான் இருப்பது கோவையில், நீங்கள் வெளியூர்லேருந்து பொருட்செலவு செஞ்சுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய அன்பர்கள் நிறைய தொலைபேசி மூலமாக தான் பார்க்குறாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட நீங்கள் தொலைபேசியிலேயே ஜாதகம் பார்க்கலாம். நானே உங்களை கூப்பிடுவேன். இத்தனை மணிக்குன்னு டைம் வந்து காலையிலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, என்னுடைய ஸ்டாஃப் சொல்லிடுவாங்க. அத்தனை மணிக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். தயவு செஞ்சு ஃபோனில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் ட்ராவலிங்கில் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். நாங்கள் ஒரு நேரம் கொடுத்தா கூட, நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய நேரமாக இருந்தால் கூட தவிருங்க, ஏன்னா அது சாஸ்திரம். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லி பேசும் பொழுது தொலைபேசி அழைப்பும் உங்களுடைய சூழலும் அமைதியான ஒரு சூழலாக இருக்கணும். நான் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நீங்கள் ட்ராவலிங் பண்ணாமல் உங்களுடைய வேலைகள் எவ்வளோ இருந்தாலும் ஒத்தி வச்சுட்டு கேளுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்வு ஏற்படும். இப்போ ஒருத்தர் பிறந்ததுலேருந்தே கடன், கஷ்டம், பொருளாதார பிரச்சனை, நோய், இப்படி தீராத பிரச்சனை. நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறேன், எனக்கு எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு சூழலுமே செட்டில் ஆகலை, என்னுடைய தலையெழுத்து மாறுமா, எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா, நிறைய எங்கள் அப்பா காலத்தில் நிறையா நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் நிறையா இழந்துட்டோம், இழந்ததை மீட்டு எடுக்க முடியுமா அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீர்காழிக்கு பக்கத்தில் திருவெண்காடு, திருவெள்ளருக்கு காடுன்னு அதுக்கு பேர். அது காலப்போக்கில் திருவெண்காடாக மாறிடுச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், 3 தீர்த்தம் இருக்குது. இந்த 3 தீர்த்தத்தில் நீராடி அங்கே சிவனுடைய ருத்ரபாதம் இருக்குது. அந்த ருத்ரபதத்தை கழுவி சுத்தம் பண்ணி அதற்கு தீபம் ஏற்றி அதற்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர், அங்கே இருக்கக்கூடிய ஸ்வேதலிங்கம், அங்கே இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி, அங்கே இருக்கக்கூடிய பிரம்ம வித்யாம்பால், அங்கே இருக்கக்கூடிய பிரம்மனுடைய ஜீவசமாதி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய புத பகவான், இவங்களை தரிசனம் பண்ணிட்டு, இது எந்த நாளில் செய்யணும்னா புதன்கிழமை செய்யணும். செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஏன் அங்கே மாற்றம்னா, பிரம்மன் அதாவது ஓம் என்னும் பிரணவ பொருளை மறந்து, முருகன் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. பிரணவ பொருளுக்கு அர்த்தம் சொல்லுன்னு முருகன் கேட்டதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல், முருகனால் சிறைப்பட்டு தன்னுடைய படைப்பு கலை அனைத்தையும் மறந்து, அதுக்கப்புறம் அந்த ஈசனையும் அந்த பிரம்ம வித்யாம்பாலையும் நோக்கி தவம் இருந்து, மூச்சை நிறுத்தி தவம் இருந்து, அந்த பிரம்ம வித்யாம்பால் மூலமாக அனைத்ததையும் அனைத்து இழந்ததையும் திரும்ப பெற்ற தலம் அது. அது பிரம்மனுடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. அப்போ பிரம்மனுக்கே அத்தனை விஷயங்கள் நடக்கும் பொழுது நமக்கு நடக்காதா? ஒரு முறை சென்று பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இது புதன்கிழமை என்று செய்யலாம், அல்லது சனி இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்யலாம். செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.